இந்திர விழா நடைபெறுவதற்குரிய நகராகிய புகாரில் அந்த விழா நடைபெறுவதற்குரிய செயல்பாடுகளில் அந்த நகரில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை முறைப்பட பார்த்து வருகிறோம். அதுல அடுத்த பகுதி அறவோர் பள்ளியும் 179வது அடியிலிருந்து ஆரம்பம். அறவோர் பள்ளியும் அரண் ஓம்படையும் புறநிலை கோட்டத்து புண்ணியத்தானமும் திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒரு பால். அறவோர் பள்ளினாக்க அருகர்கள் என்று சொல்லக்கூடிய சமணர்களும் பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடிய புத்த பிக்குகளும் ஆஜீவகம் என்று ஒரு மதம் இருந்தது அன்றைய காலத்துல. இந்த மூவர்களுக்கு தனித்தனியான பள்ளிகள் இருந்தன. இந்த பள்ளிகள் என்று சொன்னால் இந்த மூன்று மதங்களை சார்ந்த துறவிகள் தங்குவதற்கு உரிய இடம். ஆகவே அறவோர் பள்ளியும் அரண் ஓம்படையும், அரண் ஓம்படை என்றால் அறத்தினை எடுத்து மொழிதற்கு உண்டான தனித்தனியான இடங்கள், அதாவது துறவிகள் வசிக்கும் இடம் தனி, அந்த துறவிகள் தங்களினுடைய மதம் சார்ந்த அறச்சிந்தனைகளை எடுத்து போதிப்பதற்கு உரிய இடம் அரண் ஓம்படை. ஓம்படை என்றால் ஒன்றை முறையாக எடுத்து வாழ்த்துடன் சொல்லுவதுக்கு பேரு ஓம்படை கிளவின்னு பேரு பண்டைய காலத்துல. ஆகவே ஓம்படை என்றால் ஒன்றினது பெருமையை ஒன்றினது உயர்வை எடுத்து மொழிதல். ஆகவே அந்தந்த மதங்களுக்கு உரியதாகிய அறங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு உண்டான தனி பகுதியும் புறநிலை கோட்டத்து. இந்த கோவில்களும் இந்த பள்ளிகளும் போக எஞ்சி இருக்கக்கூடிய ஊரின் புறப்பகுதிகளிலே அமைந்திருக்கக்கூடிய சிறு சிறு கோவில்கள். அந்த காலத்திலேயே பெரு தெய்வ வழிபாடுகளும் இருந்தன, குரு தெய்வ வழிபாடுகளும் இருந்தன. ஆகவே இந்த புறநிலை கோட்டத்து என்றால் இந்த ஊரினது புறப்பகுதியினுடைய எல்லைகளில் சிறு சிறு தெய்வங்களுக்கு உரிய கோவில்களும், அடுத்து புண்ணியத்தானமும். அந்த புண்ணியத்தானம் என்றால் அறங்களிலே மேற்பட்டோர் தங்களினுடைய வழிபாட்டை செய்தற்கு உரிய இடங்களும், அடுத்து திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒரு பால். திறவோர்களாகிய அறத்து வழி நிற்பவர்கள் அவர்கள் எடுத்து சொன்ன நல்ல செயல்களை தொடர்ந்து செய்தற்கு உரிய அன்னசத்திரங்கள், ஏனைய பிற ஆதூர சாலைகள். ஆதூர சாலைகள்னா இலவச மருத்துவம் செய்யக்கூடிய பகுதிகளுக்கு பேரு ஆதூர சாலைகள்னு பேரு. ஆகவே திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒரு பால். இந்த அறநூல்களிலே சரியானது முறையானது என்று அறவோர்களால் சொல்லப்பட்ட நல்ல செயல்களை செய்தற்கு உரியதாகிய சத்திரங்கள், செய்தற்கு உரியதாகிய ஆதூர சாலை, வழிபோக்கர்களுக்கு உரிய விடுதி போன்றன. இந்த செய்தியை நீங்க அப்படியே பட்டினப்பாலையிலும் பார்க்கலாம். ஏனென்றால் பட்டினப்பாலைய அடிக்கடி இங்க மேற்கோளாக காட்டுகிறேன் என்றால் இரண்டு சிலம்பு இலக்கியமும் பட்டினப்பாலையும் காவிரி பூம்பட்டினத்தை முதலாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள். அதனால அந்த பட்டினப்பாலையிலேயே சொல்லுவார், வரக்கூடிய வழிபோக்கர்களுக்காக சத்திரங்களிலே உணவு இடைவிடாது செய்து கொண்டிருப்பதினால் அந்த உணவிலிருந்து வடிக்கப்பட்ட கஞ்சியானது ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிய அளவிலே அந்த வீதிகளிலே இருந்தனன்னு பட்டினப்பாலை எழுதும். ஆகவே பண்டைய காலத்துல புகார் நகரம் என்பது ஒரு தலைநகர் மட்டுமன்று, ஒரு துறைமுகம் மட்டுமன்று, அனைத்து விதமான வாணிகங்களுக்கு ஒரு தலையாய பீடமாக இருந்தது. ஆகவே அங்கு வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையினுடைய அளவும் மிகுதி. அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவோம் அல்லவா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். ஆகவே வந்து செல்லக்கூடிய மக்கள் ஏராளம் ஒரு நாள் பொழுதுல. ஆகவே வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இல்லை என்று சொல்லாத அளவுல அவர்கள் தங்குவதற்கு உண்டான இடமும் அவர்களுக்கு தேவையான உணவு முதலியன வழங்குவதற்கு உண்டான இடங்களும் மிகுதியாக இருந்தன. இது நடக்குமா, இது முறையா, இது செயல்படுமான்னு கேட்டா
இன்னமும் பல இடங்களில் இன்றைய காலத்தில் கூட பல இடங்கள்ல இது போன்றதாகிய உணவு அளிக்கும் முறை பல கோவில்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது தர்மஸ்தலான்ற பகுதிக்கு போனாலும் சரி, மந்திராலயம் போனாலும் சரி, திருப்பதி போன்றிருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த தலங்களுக்கும் போனால் சரி, இன்று வரைக்கும் இலவசமாக உணவினை தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அறவோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மேலான அந்த அறச் செயல்களை தொடர்ந்து செய்தற்கு உரிய செயல் சிறந்து ஒரு பால், அந்த செயலை செய்து கொண்டிருப்பதற்கு உண்டான பகுதியும் அந்த புகார் நகரிலே ஒரு பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அடுத்து கொடித்தேர் வேந்தனோடு, கொடியை தனக்கு உரியதாக கொண்டுள்ள தேரினை உடைய வேந்தன் அந்த புகார் நகரத்தை ஆளக்கூடிய மன்னர் கரிகாலன். கொடித்தேர் வேந்தனோடு கூடா மன்னன், அந்த கரிகாலனை போர்க்களத்திலே எதிர்த்த பகை மன்னர்கள், அவர்களை வென்று அவர்களை சிறைப்பிடித்து வந்திருக்கிறான் மன்னன். அந்த சிறைப்பிடித்து வந்த பகை மன்னர்களை ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்திர விழாவில் என்ன செய்வார்களா, அவர்களது தண்டனையை குறைத்து அவர்களை விடுவித்து விடுவார்கள். ஆகவே கூடா மன்னர் அடித்தலை, அடித்தலைன்னா விலங்கு, அவர்களெல்லாம் விலங்கிட்டு சிறையிலே பாதுகாப்பாக்க வைக்கப்பட்டிருப்பார்கள். இந்த ஆண்டுதோறும் வரக்கூடிய இந்திர விழாவினை முன்னிறுத்தி அந்த நன்னாளிலே இந்த கைதிகளை எல்லாம், சிறைப்படுத்திய பகை மன்னர்களை எல்லாம் மன்னன் மனமுவந்து விடுவித்து விடுவான். ஆகவே அடித்தலை நீக்க அருள் சிறந்து ஒரு பால், இது போன்றதாகிய காட்சிகளும் ஒரு பக்கம் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதெல்லாம் நாம புதியதாகவே பார்க்கின்றோம் என்றதாக சொல்ல வேண்டாம், இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு. இது அன்றைக்கு அறத்தின் அடிப்படையில இந்திரனுக்கு உரிய விழாவினை முதன்மைப்படுத்தி அன்று சிறையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் விடுவித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய நாட்டுல காந்தியினுடைய பிறந்த நாள், சுதந்திர தின விழா போன்றிருக்கக்கூடிய நாட்கள்ல சில கைதிகளை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இது ஒரு தொடர் நிகழ்வாக இருப்பதை பார்க்கலாம். ஆகவே அடித்தளை நீக்க அருள் சிறந்து ஒரு பால், மன்னன் கரிகாலனினுடைய அருளினால் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மன்னர்களை விலங்குகளிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு சுதந்திரம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதியில நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுளார், கண்ணுளார்னாக்க பல்வேறு விதமான கலைகளிலே ஆற்றல் பெற்றவர்கள். கண்ணுளார், கருவி குயிலுவர், கருவிகளாகிய இசைக்கருவிகளை குயிலுவர் என்றால் இசைக்கக்கூடியவர்கள், குழல், யாழ், தன்னுமை போன்றவற்றை இசைக்கக்கூடியவர்கள். பன்னியாழ் புலவர், யாழினை பண்ணை மீட்டி அதற்கு இணையாக பாடுவதற்கு உண்டான யாழ்ப்பாணர்கள். பன்னியாழ் புலவர் பாடல் பாணரோடு வெறும் பாடலை மட்டும் பாடுவதற்கு உண்டான பாணர்கள். எண்ணரும் சிறப்பின், இப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் மிக்கிருந்து, மிகுதியான பாணர்கள், மிகுதியான இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் எண்ணரும் சிறப்பில் இசை சிறந்து ஒரு பால், அந்த இசையானது நகரமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீதிகளிலும் பல்வேறு விதமான கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்த இசை புலமையை காட்டி மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வீதியினுடைய மருந்துகள் எல்லாம் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. ஒரு பால் முழவு கண் துயிலாது, அந்த நகரிலே முழவானது சற்றளவேனும் ஓய்வெடுக்கவில்லை. கண் துயிலாதுன்னா அந்த முழவுகள் ஓய்வெடுக்காமல் விடிய விடிய நாள் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கிறதா. முடுக்கரும் வீதியும், ராஜவீதிகளில் மட்டும் அல்லவா, முடுக்கரும் வீதினா குறுகலான வீதிகளில், முடுக்குன்னா குறுகல், பெரும் வீதிகளிலும் ராஜவீதிகளிலும் மட்டுமே இந்த முழக்கமும் இசைகளும் இல்லையா, இந்த முழவானது குறுகிய சந்துகளில் எல்லாம், குறுகிய வீதிகளில் எல்லாம் கூட ஒலித்து கொண்டே இருக்கிறதா. முடுக்கரும் வீதியும் எப்படியா, விழவு களி சிறந்து வியலுள் ஆங்கன், இந்த இந்திர விழாவினால் மக்கள் எல்லாம் களி சிறந்து
மகிழ்ச்சி மிகுதியாக கொண்டு அவரவர் தங்களுக்கு தெரிந்த வகையிலெல்லாம் ஆரவாரத்தோடு அந்த விழாவினை நகர் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வியலுள் ஆங்கன் அந்த பகுதியில இது ஒரு அழகான ஸ்லேடை. கொஞ்சம் இலக்கண மரபை சொல்றதுனால நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த புகா இந்த மாதிரி சிலம்பு போன்ற இலக்கியங்கள்ல எங்களினுடைய வகுப்புல நடத்துவது போல நான் நடத்துவது இல்லைன்னு சொன்னையில் அப்படியே நடத்துங்கள் என்று சௌமியா போன்றவர்கள் சொன்னதுனால இந்த விளக்கம் சொல்றேன். இதுல அடுத்த இரண்டு அடிகள் ஸ்லேடையாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லேடை என்று சொல்லுவதற்கு உரியதாகிய அணி இலக்கணம் பெரும்பாலும் சங்க இலக்கியங்களிலே காண இயலாது. பெரும்பாலும் ஏனென்றால் தொல்காப்பியம்ன்ற இலக்கணம் உள்ள அணி இலக்கணம்னு சொன்ன பொழுது அவர் உவமை என்கின்ற ஒரு அணியை மட்டும்தான் பேசினார். ஓமை என்கின்ற ஒரு அணி இருந்தால் போதுமானது. ஆனால்தான் தொல்காப்பியத்துல உவமை இயல்னு தான் இலக்கணம் வகுத்தார். வேற எந்த அணிகளையும் அவர் பேசல. பின்னாளில் என்னாயிற்று, மெல்ல மெல்ல இந்த வடமொழியினுடைய செல்வாக்கும் வடமொழியினுடைய இலக்கியங்களை பற்றின அறிமுகங்களும் இங்கு மிக்கு பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதனால என்னாயிற்று, வடமொழியில இந்த அலங்காரத்தை ஒரு தனி துறையாக பெருமளவிலே வளர்த்தார். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த அணி என்று சொல்லக்கூடிய அலங்கார சாஸ்திரத்தை மிகப்பெரிய அளவிலே தனி இயலாக வளர்த்தார்கள். அப்படி வளர்த்ததுனால என்னாயிற்று, பல்வேறு விதமான அலங்காரங்களை முதலிலே தோற்றுவித்தார்கள். தொடக்க காலத்துல வடமொழியில கூட பார்த்தீர்கள் என்றால் உபமானம் இருக்கும், ரூபகம் இருக்கும், தீபகம் இருக்கும். இதுதான் அணிகள் தொடக்க காலத்துல. பின்னர் மெல்ல மெல்ல அந்த அணிகள் 35 அணிகளாக மாற்றம் பெற்றன. சற்றேறக்குரிய 7 கிபி 7-8 நூற்றாண்டுகளிலே சற்றேறக்குரிய 35 அணிகள் இலக்கியங்களில் இடம்பெற்று விட்டன. அதற்கு பின்னர் பார்த்தீர்கள் என்றால் தமிழிலேயே பல இலக்கண நூல்கள் அணிகளுக்கு என்று தோன்றின. முதல்ல தோன்றின நூல் தண்டி அலங்காரம். அந்த தண்டி அலங்காரம் என்கின்ற நூல் தமிழிலே எழுதப்பட்டது. அதற்கு உண்டான விளக்கங்களையும் இலக்கணங்களையும் எழுதின புலவரே அதற்கு மேற்கோள் பாட்டையும் எழுதிட்டு போயிட்டார். வேற இலக்கியங்கள்ல அந்த இலக்கணத்தை பொருத்தி காட்டவே இல்லைவர். அவர் எழுதின இலக்கணத்திற்கு தேவையான மேற்கோள்கள் அவரே எழுதிட்டு போயிட்டார். அவருக்கு பின்னாடி தண்டி அலங்காரத்துக்கு பின்னாடி மாறன் அலங்காரம் என்று ஒன்று வருகிறது. அதுல சற்றேறக்குறைய 108 அணிகள் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கப்புறம் சந்திராலோகம் வந்தது, குவலையானந்தம் வந்தது, அதுக்கப்புறம் அணி இலக்கணம் என்ற ஒரு நூல் வந்தது, வீரமா முனிவர் எழுதின 90 வந்தது. இவைகள் எல்லாம் மெல்ல 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 அணிகளினது எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே சென்றார். ஆனால் சங்க இலக்கியத்துல நேரடியாக சொல்லுதலும் உவமைப்பட சொல்லுதலும் தான் அலங்காரமா இருந்தது. அதனாலதான் சங்க இலக்கியத்துல நீங்க பெரும்பாலும் ஸ்லேடை போன்றிருக்கக்கூடிய அணிகளை பார்க்க முடியாது. சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லுதலோ, அது நயம் தோன்ற அதற்கு உண்டான உவமையை சொல்லுதலுமாகத்தான் சங்க இலக்கியத்துல பாடல்கள் புனையப்பட்டன. அதான் தொல்காப்பியத்தினுக்கு உரை எழுத வந்த இளம்பூரணர் கூட விடுக்கியா சொன்னார், அறியாத ஒன்றினை அறிவன் பொருட்டு உவமை, அது அழகியல் நோக்கிலும் கையாளப்படுகிறது. என்ன நோக்கம்னா, ஒண்ணு சொல்ல வந்த கருத்தை கொஞ்சம் அழகா சொல்லணும், மற்றொன்று தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு தெரிந்ததினுடைய துணை கொண்டு தெரியாததை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு இந்த ஓமை கையாளப்பட்டது போதும் என்ற நிலையிலேயே தொல்காப்பியர் முடிச்சிட்டார். போதும், ஓமை இயல் ஒன்று போதும். அது மிகப்பெரிய அளவுல ஆழங்கால் பட்ட சிந்தனையில அந்த ஓமைகளை பகுத்தெல்லாம் காண்பித்தார் தொல்காப்பியர். வினை பயன் மெய் உரு என்றெல்லாம் இந்த பாகுபாடோட தொல்காப்பியம் முடித்து கொண்டது அணி இலக்கணம். பின்னாளில் வந்தவர்கள் தான் இந்த அணி இலக்கணங்களை வடமொழியில, இன்றைக்கும் தண்டி அலங்காரத்துல இருக்கக்கூடிய அணி இலக்கணங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அணி இலக்கணங்கள்
दीपकम उर्वकम उपमे वडमोल उपमान दंडियलंगारूड अणियण तार पर्याय उदात्तम संगीरण अणिकोड़प्य तोन्द्रिय नोकम कविंगन करते वेपड़ा आना कूड़ इलंकार मूल आश्रिया अब उड़पाड़ा इलियानूट मलिक माधवियोंडर आश्रिया माधवीकूड़ कोवलन इन तुण अंद नगर पूरी मलिक पार्कल माधवी तन्नोड वलर मुल्ले माधवियों उड़वो कईये कुभरणते अणिंदवी नंगवी की चेर मलिक काूल विरपते तरकूडो प्रलर माल मेल मेल तुय मोकृत मलरुद माधवी मलिक आगे इं माधविक मलिक और स्लेडी अतवी तोड़ अट्ठी मलरोड़ इल्ले वलर्कूर मुल मलर मलिक मईले कुवले मलर शूल शेर पे अर वरपी वलर्कूर से मलर पयिल पिणल इतक मलर सेणयल माले कटि सामग्रा काम कली अटिकाले मान महिचरे अंद मलर पटकूर नण आमर मनकूड़ महिद अंगाड़ी कड़वी ना अंगाड़ी कड़वी ना अंगाड़ी बजार पगल पुद कड़वी पूमली अगर मलर माले कटियो पल मलर को पूकाल नोल पूमली मलर्कूर मलर आगे अंदमान पवीर अतवा
சாந்தும் புலராது சிறந்து நிறைய புகைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். மனமிக்க சாந்துகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். புலராது அவைகள் உலராமல் சிறந்திருக்கக்கூடிய நகையாடு ஆயத்து எல்லோரும் அவரவரோடு சிரித்து பேசி மகிழ்ந்த நிலையில அந்த வீதி முழுவதும் மக்கள் இருக்கிறார்கள். நன்மொழி திளைத்து அவர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் இனிய மொழிகளை பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டு மிகுதியாக இலங்கையில் அழகா சொல்லுவார்கள் பகடி பேசுதல். அது போல ஒருவரோடு ஒருவர் கேலியுமாக சந்தோஷமாக பேசிக்கொண்டு நன்மொழி திளைத்து எப்படியா குரல் வாய்ப்பாணரோடு இனிய குரலை கொண்டு பாடுதற்குரிய பாணர்களும் நகர பரத்தரோடு அந்த புகார் நகரிலே இருக்கக்கூடிய பரத்தர் பெண்களோடு பரத்தை பெண்களோடும் திரிதரு மரபில் கோவலன் போல இவ்வாறு இப்படிப்பட்ட மக்களோடு இடைவிடாது திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கோவலனை போல. ஏன் கோவலன் மாதவியை விட்டு பிரிஞ்சான்றதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். கோவலன் எது போல அப்படின்னு கேட்டா எல்லோரோடும் இனிமையாக பேசிக்கொண்டும் பொழுதை கழித்து கொண்டும் பரத்தையர்களோடும் கூடி மகிழக்கூடிய ஒரு பொதுவான செயல்பாட்டினுக்கு உரியவன். ஆகவே திரிதரு மரபில் கோவலன் போல என்ன நடந்ததா அந்த ஊர்ல இழிவாய் வண்டினோடு இன் இளவேனிலோடு வண்டுகள் எல்லாம் இனிமையான குரல் எடுத்து ரீங்கரிக்க இன்ன அந்த மாலை பொழுது என்கின்ற வேனில் காலத்தோடு மலைய மாருதம். மலைய மாருதம் என்றால் தென்றல் என்று பொருள். தென்றலானது திரி தரு மருகு அந்த தென்றலானது வீசக்கூடிய அந்த பகுதியில் அப்போ இந்த புகார் நகரத்துல இந்த வீதி எல்லா வீதிகளையும் சொல்லி இறுதியில நாள் அங்காடியில் இளைஞர்களும் பரத்தையர்களும் பாணர்களும் பல மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடைகள் மலிந்திருக்கக்கூடிய பகுதியில இனிமையான தென்றல் வீச அவற்றின் ஊடாக பண்டுகளினது ஒலியும் கேட்க இந்த மாதிரி வீதியில மக்கள் எல்லாம் குழுமி ஒருவரை ஒருவர் பார்த்தும் பேசியும் மகிழ்ந்தும் இருக்கிறார்கள். இந்த வீதியில பரத்தையர்கள் மிக்கு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பரத்தையரை பற்றின விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இந்திர விழா என்பது இந்திரனுக்கு உரியதாகிய அனைத்து விதமான இன்பங்களையும் நுகருவதற்காக அந்த நகரிலே ஏற்படுத்தப்படக்கூடிய விழா என்று இங்கு சொல்லாமல் புரியும். யாரெல்லாம் அந்த வீதியில இருக்கிறார்கள் ஒவ்வொரு பரத்தைக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனையை தருகிறார் இளங்கோவடிகள். இன் இள வேணிலோடு மலைய மாருதம் திரிதரு அருகில் தென்றல் வீசக்கூடிய அந்த வீதியில கருமுகில் சுமந்து கருமுகில்ல மேகத்தை சுமந்து இருப்பது போல நீண்ட கரிய கூந்தலை பெற்று குறுமுயல் ஒழித்து நிலவுல குறுமுயல் என்கின்ற களங்கம் இருக்கும் இல்லையா இந்த பரத்தையினது முகத்துல எந்த களங்கமும் இல்லையா நிலவு போல் களங்கம் இல்லாத ஒளி வீசக்கூடிய முகம் நீண்ட கரிய கூந்தல் குறுமுயல் ஒழித்து ஆங்கு இரு கயலோடு ஆங்கு இரு கருங்கயலோடு இரண்டு கரிய கயல்னாக்க மீன் இங்க கண்கள் கருங்கயலோடு இடைக்குமிழ் எழுதி இடையானது மூக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்கிற மூக்கு குமிழ் எழுதினா குமிழம்பூ போல இருக்கக்கூடிய அழகான மூக்கு குமிழ் எழுதி அங்கன் வானத்து அறவு பகை அஞ்சி வானத்துல அந்த நிலவு உலவினால் அங்கு இருக்கக்கூடிய ராகு ராகு கேது என்கின்ற பாம்புகள் எங்கு தன்னை விழுங்கி விடுமோ என்ற கவலையில அந்த நிலவானது பாம்புகள் இல்லாத இந்த புகார் நகர வீதிக்கு வந்தது போல் இருந்ததா பெண்களினது முகம் இரு கரும் கயலோடு இடைக்குமிழ் எழுதி அங்கன் வானத்து அறவு பகை அஞ்சி திங்களும் மீண்டு திரிதலும் கொல் அந்த நிலவானது திங்கள்னாக்க நிலவு திங்களும் ஈண்டு திரிதலும் உண்டு கொல் அந்த நிலவுதான் இங்கு அழகான பெண் வேடம் விட்டு பெண் வடிவிலே திரிந்து கொண்டு இருக்கிறதா. ஆகவே அந்த புகார் நகரத்துல நாள் அங்காடி வீதியில திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பரத்தையர்கள் சிலர் நிலவு போல் காட்சியளிக்கிறார்கள் குறையற்ற ஒளியான முகத்தை கொண்டு. ஒன்று
மலர்ந்த முகத்தை உடையவர்களாக அந்த வீதியிலே திரிந்து கொண்டிருந்தார்கள். உண்டுகொள் மூணாவது கற்பனை. நாலாவது, மன்னவன் செங்கோல் மறுத்தல் அஞ்சி பல்லுயிர் பருகும் பகுவாய் கூற்றம். மன்னன் செங்கோல் மறுத்தல் அஞ்சி, இந்த புகார் நகரத்துல ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கரிகால் பெருவளத்தானினுடைய செம்மாந்த கோல் என்றால் அவனினுடைய நேர்மையான ஆட்சி, அந்த ஆட்சிக்கு அஞ்சி, செங்கோல் மறுத்தல் அஞ்சி, அவனுடைய நேர்மையான ஆட்சியை நம்மால் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் யமன் எங்கு அதிகமா வருவார்? எந்த ஒரு நாட்டிலே தவறுதலான ஆட்சி அதிகமாக இருக்கிறதோ, எந்த ஒரு நாட்டிலே நீதிக்கு புறம்பான ஆட்சி நடக்கிறதோ, அந்த இடத்துலதான் யமன் தவறாது வந்து தவறு செய்தவர்களை எல்லாம் மரணம் என்கின்ற தண்டனை கொடுத்து அழைத்து செல்வோம். ஆனால் புகார் நகரை ஆளக்கூடிய மன்னனும் நேர்மையா இருக்கான், புகார் நகரத்துல வாழக்கூடிய மக்களும் நேர்மையாக இருப்பதினால இந்த மக்களை எவ்வாறு அழைத்து செல்வது என்று தடுமாறுகின்றானாம் யமன். ஆகவே மறுத்தல் அஞ்சி பல்லுயிர் பருகும், பலவாகிய உயிர்களை கவரக்கூடிய பருகும் கவரக்கூடிய பகுவாய் கூற்றம், திறந்த வாயோடு இருக்கக்கூடிய கூற்றம். யமன் என்ன செய்தானா, ஆண்மையில் திரிந்து தனது அருந்தொழில் தெரியாது, தான் ஆண் தன்மையிலிருந்து மாறி தன்னுடைய தொழிலாகிய பிறர் உயிரை வவ்வுதல் என்பதை மட்டும் மறக்காமல் தன் தொழில் தெரியாது, நானுடை கோலத்து நாணத்தை மிகுதியாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய நகைமுகம் கோட்டி காண்பவரை புன்னகையினால் மயக்கக்கூடிய புன்னகையை கொண்டு பன்மொழி நரம்பில் இவவு வாழ் மிழற்றி, யாழிலே இருக்கக்கூடிய நரம்புகளை போன்று இனிமையான குரலை கொண்டு பேசக்கூடிய பெண்மையிர் திரியும் பெற்றியும் உண்டன. யமனானவன் பெண்மை வடிவை எடுத்து இந்த ஊரிலே திரிந்து கொண்டிருக்கிறான் போலும். அந்த நகர வீதியிலே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பரத்தையர்கள் எல்லாம் பெண் வேடம் கொண்ட யமனை போன்று அலைகிறான். ஏனென்றால் யமன் நேரடியாக இந்த நகரில் இருக்கக்கூடிய மாந்தர்களினது உயிரை வவ்வ முடியாது. ஆகவே அவன் பெண் கோலம் கொண்டு தங்களுடைய இனிமையான கண்களினால் அழகான மொழியினால் காண்பார்களினது உயிரை வவ்வுவதற்காக இருக்கிறான் போலும். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய பரத்தையர்கள் பரத்தையர்கள் அல்ல, யமன் பெண் வடிவத்திலே உலவி கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது என்கிறார். பெண்மையிர் திரியும் பெற்றியும் உண்டன உருவிலாளன் ஒரு பெரும் சேனை. உருவிலாளன் மன்மதன், மன்மதனினுடைய ஒரு பெரும் சேனை, மன்மதனுடைய படை எதுனா அழகிய இளம் பெண். ஆகவே ஒரு பெரும் சேனை இகல் அமர் ஆட்டி எதிர் நின்று விளக்கியவர் எழுது வரி கோலமும் முழு மெய்யும் முறியி. அப்படிப்பட்ட மன்மதனினுடைய படை பிரிவுகளிலே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தங்களினுடைய மார்பகங்களிலே எழுதி இருக்கக்கூடிய தொய்யில் கொடியும் இகல் அமர் ஆட்டி. இகல்னா பகை, அமர்னா போர்க்களம். போர்க்களத்திலே பகையினை பாராட்டக்கூடிய அளவிலே எதிர் நின்று இந்த பரத்தையர் பெண்கள் எல்லாம் ஆடவருக்கு எதிராக நின்று விளக்கியவர், அவ்வாறு நிற்கக்கூடிய அந்த பரத்தையர்களை ஆண்கள் மோதி விளக்குவதினால் என்னாயிற்றா, எழுது வரி கோலம் முழு மெய்யுறியி. அந்த பரத்தையர்கள் தங்கள் மார்பிலே எழுதி இருக்கக்கூடிய வரிக்கோலங்கள் எல்லாம் இந்த ஆடவரினுடைய மார்பிலே பட்டு விடுகிறது. ஆகவே இந்த ஆடவர் மார்பில இதை பட்டதுனால இந்த ஆடவர்களுக்குரிய மனைவியர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்முடைய தலைவன் நம்மோடு சேராமல் பிற பரத்தையோடு சேர்ந்து அவளினது தொயில் கொடிகள் எல்லாம் இவர்கள் மார்பிலே படக்கூடிய அளவிலே தன் முன்னே வந்து நிற்கிறார்கள் என்று அவர்கள் ஊடுகிறார்கள். எழுதுவரி கோலம் முழு மெய் முறியி விருந்தோடு புக்க பெருந்தோட் கணவரோடு. இந்திர விழாவிலே தங்கள் இல்லத்தினுக்கு வந்த விருந்தினர்களை அழைத்து கொண்டு கணவன்மார்கள் வர, கணவன்மார்களினுடைய உடம்புல பரத்தையர்தம்மனுடைய தொயில் கொடிகள் எல்லாம் பதிந்திருக்கின்றன.
ஆனால் இந்த பெண்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். தன் இல்லத்திற்கு வருவதற்கு முன்பே தங்கள் கணவன்மார்கள் பிற பெண்டீரோடு கூடி இன்புற்று வருகிறார்கள் என்று, ஆகவே அவர்கள் கோபப்பட தயாராகிறார்கள். ஆனால் அந்த இந்திர விழாவினுக்கு வந்த விருந்தினர்களோடு இந்த தலைவர்கள் வீட்டிற்கு வருவதினால் விருந்தோடு புக்க பெருந்தோள் கணவன் பறந்துபட்ட தோழினை உடையவனாகிய அந்த தலைவன் என்னது மனைவியர் உடன் உறைவு மறியி ஒழுக்கொழு புணர்ந்த விருந்தோடு வந்திருக்கக்கூடிய தன் கணவனை எந்த விதத்திலும் கோபித்துக் கொண்டு விடக் கூடாது என்று மிகுதியான பொறுமையோடு வடமீன் கற்பின் மனையுறை மகளிர் வடமீனாக இருக்கக்கூடிய அருந்ததி, அருந்ததி போன்று கற்பினை கொண்டிருக்கக்கூடிய இல்லக்கிழத்தியர் மகளிர் மாதர் வான்முகத்து மணித்தோட்டு குவளை அவர்களினுடைய மதர்த்தெழுந்த ஒளி பொருந்திய நிலவினை போன்று முகத்திலே மணித்தோட்டு குவளை கருநிறத்தை பெற்றிருக்கக்கூடிய குவளை மலரை போன்ற கண்கள் என்னாயிற்றாம் போது புறம் கொடுத்து போகிய செங்கடை. அந்த குவளை மலரினது போது போல இருக்கக்கூடிய அந்த மைத்தீட்டப்பட்ட அவர்களினுடைய கரிய கண்கள் செங்கடையாக மாறியது. கண்ணினுடைய கடைப்பகுதியில கோபத்தினால் சிவந்து போயின. தங்கள் கணவனை கோபித்தும் கொள்ள முடியவில்லை, விருந்தினோடு வந்திருக்கிறான். ஆகவே அந்த கோபத்தை கண்களிலே தேக்கி சிவந்த கண்களோடு விருந்தில் தீர்ந்து இலது ஆயின் நல்ல காலை இந்த விருந்தினர்களை அழைத்து கொண்டு வந்ததினால் இந்த தலைவியினுடைய கோபம் நம் மீது காட்டப்படவில்லை என்று ஒவ்வொரு தலைவனும் பெருமூச்சு விட்டானா. விருந்தில் தீர்ந்திலராயின் யாவதும் மருந்து தரும் கொல் இம்மாநில வரைப்பன. இந்த விருந்து வந்ததினால் இந்த ஊடல் நீங்கியது. இல்லை என்றால் இவள் தன்பால் கொண்டுள்ள ஊடலை எந்த மருந்தினால் நீக்குவேன் என்று தெரியாமல் தடுமாறினார்களாம் தலைவர்கள். அதுபோல் சிறப்பினை உடைய இந்திர விழா கையற்று நடுங்கு நல்வினை நடுநாள். கைய ஆடவர்களும் இருக்கக்கூடிய அந்த விழா சிறக்கக்கூடிய நாளிலே, நடுநாள் விழா சிறக்கக்கூடிய நாளிலே. இப்பதான் கதையினுடைய திருப்பு முனைக்கு ஒரு குறிப்பை தர. உள்ளக நருந்தாது உரைப்ப மீதழிந்து கள்ளுக நடுங்கும் கழுநீர் போல கண்ணகி கருங்கணும். உள்ளக நருந்தாது உரைப்ப தன்னில் தன் உள்ளே இருக்கக்கூடிய நருந்தாதாகிய மகரந்தத்தை சிந்தக்கூடியதும் மீதிழிந்து மீதிழிந்து மேலாக சிந்தக்கூடியதும் கள்ளுக நடுங்கும் தன்னுள்ளம் தன் உள்ளே கொண்டிருக்கக்கூடிய மதுவானது சிந்தக்கூடிய கள்ளுனா மது, கள்ளுக நடுங்கும் கழுநீர் போல கழுநீர் மலரை போன்று கண்களை பெற்றுள்ள கண்ணகி கருங்கணும் அவளுடைய கண்ணு கரிய கண். மாதவி செங்கணும் ஏனென்றால் வருத்தத்தோட இருக்கிறதுனால கணவனை பிரிந்து துன்பத்தோடு இருக்கிறதுனால கண்ணகியினுடைய கண் கருங்கண். கோவலனோடு கூடி இன்பம் துய்த்து இருப்பதினால அந்த இன்பம் காமம் உயக்கத்தினால் பெறப்பட்டதினால் மாதவியினுடைய கண்கள் சிவந்து காணப்படுகின்றனவா. ஆகவே மாதவி செங்கணும் உன்னிறை கரந்து அகத்து ஒழித்து நீர் உகுத்தன. ரெண்டு கண்களில் இருந்தும் கண்ணகியினுடைய கண்களில் இருந்தும் மாதவியினுடைய கண்களில் இருந்தும் உன்னிறை கரந்து தங்கள் உள்ளத்துல தோன்றக்கூடிய உணர்ச்சியை மறைத்து கொண்டு ஒழித்து கரந்து மறைத்து ஒழித்து வெளியே தெரியாத அளவினுக்கு நீர் உகுத்தன. கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தின. கண்ணகியினுடைய கண்கள் இருந்து கண்ணீர் சிந்துகிறன அப்படின்னா சோகத்தினால். மாதவி கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஏன் சிந்துகிறன என்றால் அவள் ஆனந்தத்தினால் கண்ணீர் சிந்துகிறாள். ஆகவே கண்ணகி கண்களில் இருந்து சோகத்தினாலும் மாதவியினுடைய கண்களில் இருந்து மகிழ்ச்சியினாலும் கண்ணீர் சிந்த எண்ணுமுறை இடத்தினும் நினைத்து பார்க்கின்ற பொழுது கண்ணகியோட இடது கண் துடித்ததா மாதவியினுடைய வலத்தினும் மாதவியினுடைய
வலது கண்ணும் துடித்தன. என்ன காரணம்? இனி தனக்கு ஒரு நல்லது வரப்போகிறது என்கின்ற குறிப்பை கண்ணகியினுடைய இடது கண் துடித்து காட்டி கொடுத்தது. அன்றைய காலத்துல மகளிரினுடைய இடது கண் துடித்தது என்றால் அது நன்மையை தரக்கூடிய ஒன்று என்றும், வலது கண் துடித்தது என்றால் பெண்களுக்கு அவர்களுக்கு ஏதோ மாறிலா தீமை வரப்போகிறது என்றும் சகுனமாக சொல்லும் மரபு உண்டு. பார்க்கலாம், ராமாயணத்துல கூட அசோகவனத்துல இருந்த சீதையினுடைய இடது கண் துடித்ததுன்னு எழுதுவார்கள். ஏன் தன்னுடைய இடது கண் துடிக்கிறது என்று கண்ண சீதை தடுமாறுகின்ற பொழுது திருஜடை சொல்லுவாள், உனக்கு ஏதோ நல்ல செய்தி வரப்போகிறது என்று. அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சிறிது நேரத்திலேயே அனுமன் அங்கு தோன்றுவார். ஆகவே எண்ணும் முறை இடத்தினும் கண்ணகியினுடைய இடது கண்ணும், வலத்தினும் மாதவியினுடைய வலது கண்ணும் துடித்தன. விண்ணவர் கோமான் விழவு நாள் அகத்து என, விண்ணவர் கோமானாகிய இந்திரனினுடைய விழா நாளிலே இது போன்றதாகிய நிகழ்வுகள் புகாரிலே நடந்தன. இதுதான் இந்திர விழா ஊர் எடுத்த காதை. அடுத்த பகுதிக்கு போறது கடலாடு காதை. இது கதையினுடைய மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய பகுதி. ஆகவே இந்திர விழா ஊர் எடுத்த காதையில ஏதாகிலும் ஐயம் இருக்குன்னா கேட்டுள்ளார், இல்லைன்னா கடலாடு காதைக்கு நான் போறேன். காதல் கொழுனனை பிரிந்து அலறி எய்தா மாதர் கொடுங்குழை மாதவி தன்னோடு. இந்த ரெண்டு அடிகள் தான் ஸ்லேட. முதல்ல மாதவிக்கு சொல்லணும்னா காதல் கொழுனனை பிரிந்து, அதாவது நாடக உத்தியில நாம ஒண்ணு சொல்லுவோம் ஐரணின்னு ஒண்ணு, அதாவது பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை முன்கூட்டியே குறிப்பாக சொல்லுதல். அந்த குறிப்பை இங்க பயன்படுத்திக் கொள்ளுகிறார் ஸ்லேடையா. மா காதல் கொழுதனை தன்னால் காதலிக்கப்பட்ட கொழுதனாகிய கோவலனை பிரிந்து, பிரிந்தவளாகிய மாதவி பிரிய போகிறாள் இனிமே. அலர் எய்தா பிரிந்ததினால் அவளை யாரும் ஏளனம் செய்யாத நிலையில், அலர் எய்தா மாதர் கொடுங்குழை, நன்கு ஒளி பொருந்திய காதிலே குழையாபரணத்தை அணிந்தவளாகிய மாதவி. இது மாதவிக்கு சொல்லியாச்சு. இதே அடிகளை மல்லிகை பூக்கு சொல்லலாம். குறுக்கத்தின்ற மல்லிகை கொடி முல்லையை சொல்ற காதர் கொழுனனை தன்னை சூடக்கூடியவர்களும் காணக்கூடியவர்களும் விரும்பக்கூடிய அளவிலே மனத்தை பெற்றுள்ள, அந்த இடத்துல காதர் கொழுனன்னா விரும்பக்கூடியவர்கள் அர்த்தம். கொழுனனை பிரிந்து அலர் எய்தா இதழ்களை பிரித்து மலர்ச்சியை செய்யாத, மொக்காதே இருக்கு அந்த பூ. பிரிந்து அலர் எய்தா அலறுதல்னா மலருதல், இதழ்கள் பிரிந்து மலருதலை செய்யாத மாதர் கொடுங்குழை மதர்த்த கொழுமிய வளைந்த இலைகளை உடைய மாதவி. அந்த முல்லை கொடிகள்ல இருக்கக்கூடிய இலை வளைந்து வளைந்து இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட வளைந்த இலைகளை உடைய கொடி தன்மையில் உள்ள குறுக்கத்தி என்கின்ற கொடிமுல்லை. ஆகவே ஒன்று மாதவிக்கும் சொல்லலாம், அடுத்தது மல்லிகைக்கும் சொல்லலாம். அதே போல இந்த நீண்ட நெடிய பகுதியில தென்றலும் கோவலனும் ஒன்று. ஏன் தென்றல் என்ன பண்ணுகிறது? நாளங்காடி வீதியில பலவாகிய மலர்கள் கொண்டு வந்து விற்பனைக்கு வைத்திருக்க, அந்த மலர்கள் மெல்ல மெல்ல மலர, அந்த மலர்களின் ஊடாக வந்த மந்த மலைய மாருதம் என்கின்ற தென்றல் எல்லா இடங்களிலும் நீக்கமரம் நிறைந்து பரவுவது போல, கோவலன் அங்கு இருக்கக்கூடிய வீதிகளிலே எல்லா பரத்தையரோடும் பழகிய நிலையில் வந்தான். ஆகவே அங்க தென்றலும் கோவலனும் ஒன்று. பியூட்டிஃபுல் சார், தேங்க் யூ சார். அவ்வளவுதான். இதுல என்னன்னாக்க ஒரே வரியில சொல்லுவான் சங்க இலக்கியம் என்ன சொல்லும் இதனாக்க, வண்டோர் அணையர் ஆடவர் கொம்போர் அணையர் மடவார்னு சொல்லிட்டு போயிடும். ஆடவர்கள் எல்லாம் வண்டு போல,
மகளிர் எல்லாம் மலர்ந்த மலர்கள் போல. ஆகவே இந்த வண்டுகள் மலருக்கு மலர் தாவிக்கொண்டே போகும். அது போல இந்த கோவலன் வண்டுகளுக்கு பதிலாக வண்டுகள் இனிமையாக பாட அந்த மலைய மாறுதம் சென்றலானது எல்லா மலர்களிலும் பட்டு வருவது போல இவன் எல்லார் பரத்தையோரோடும் ஊடாடி வருகிறான். சரி சார், அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.